டிஜிட்டல் இந்தியா திட்டம் பொதுமக்களின் வாழ்க்கையை எளிதாக்கியுள்ளது. சிங்கப்பூருடனான யுபிஐ பணப்பரிமாற்ற முறையை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தாய்மொழியில்தான் கல்வி கற்க வேண்டும் என்பதை மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை வலியுறுத்துகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் பசுமை ஹைட்ரஜன் சேமிப்பு மையமாக உருவாக்கப்படும். மத்திய அமைச்சர் சர்பானந்த சோனாவால் தகவல். உலக தாய்மொழி தினம். தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. பிரேசில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 46 உயர்வு. 6 இடங்களில் அவசர நிலை பிரகடனம்.